Dear students, this is Register Sir. After Register, please sit down. Good morning, sir. Good morning, good morning. Very good morning and a great day for all of you. Thank you, sir. Please sit down. Respected teachers, dear students, Reverend Mother Gilbert, our correspondent, I welcome Mr. Maitreya, the one who is the inner scientist, is the yoga resource person. On behalf of our management, I welcome him. Let us give you a big applause. Sir, Mr. Maitreya is going to give the one. So, half an hour class is going to take regarding the yoga classes. Full and full is how to develop your concentration power, your study skills. There are many techniques nowadays they are using the yoga. Through yoga, how can we develop our study skills? Is having the expert in yoga classes going to give the demo classes. So that you use this opportunity, concentrating your mind without wasting the time. It's a valuable time is given to you. Okay, so that what he is going to take the classes, what he is going to give the instructions, carefully you listen and take it for the for your useful for your future. Okay, welcome sir, please you take the classes. To all of you, good morning. Mr. Maitreya, inner scientist. How good? Our studies, actually, science, Abhin Chulla Dundu, very little Vishayan, Matume science Kareyan. Inner science, Abhin Chulla Dundu, the camera was shoot Pandranga. In the end of the particular, he get out of the அப்போ ஒரு உருவத்தை மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பார்க்குறீங்க, அது விஞ்ஞானம். அந்த சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள போகுது, எங்கே போய் உட்காருது, அது விஞ்ஞானம். அந்த உள்ள உட்கார்ந்த இடத்தை எப்படி சேவ் பண்ணுறோம், ட்ரைனேஜ் இல்லாமல் சேவ் பண்ணி எப்படி எக்ஸாமில் 100% வெளியே கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே வந்து விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் அப்படின்றத உள்ளது உள்ளபடியே வெளியே சொல்றதுனால உண்மை ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மெய் ஞானம். மெய் ஞானம் அப்படின்னா வந்து கடவுள் கும்பிடுறது, கட்டையை பூசிக்கிறது, கோயிலுக்கு போகிறது அப்படின்றது கிடையாது. அறிவியலை உள்ளது உள்ளபடியே எடுத்து சொல்லக்கூடிய ஞானமே மெய் ஞானம். அதை வந்து சாபத்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் சென்ட் மேரி ஆஃப் லெய்கா காங்கிரிகேஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே நடந்துகிட்டு இங்க இருந்து இந்த காங்கிரிகேஷன் சென்ட் மேரி ஆஃப் லெய்கா காங்கிரிகேஷன் இந்த மதுரை மாவட்டம் வாழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வழியில் பார்க்கும் பொழுது நமது சமூகத்தில் மாணவர்களுக்கான ஒரு வளர்ச்சி இந்த சயின்ஸ் அதையும் இங்கிருந்து இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இன்னைக்கு நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாமே இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தன்னை பற்றிய ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு எப்ப ஏற்படுமோ அப்ப ஞானம் அதாவது நம்பிக்கை பிறந்தோம். எப்ப நம்பிக்கை வரும் உங்களுக்கு சார் நல்லா படிக்க முடியும் சார் என்னால வந்து 500 எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க பாடத்தை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த பாடத்தை உள்ள நம்ம உட்கார வைக்கிறோம். இந்த இடத்தை பற்றிய ஒரு அறிவு அந்த டெக்னிக் அந்த விஞ்ஞானம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நம்பிக்கைக்கு எங்கேயும் போய் அலைய வேண்டியதே இல்லை. இருந்த இடத்துல இருந்து கட்ஸோட உட்காந்து நீ எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக ஐயா வந்திருக்கிறாங்க. இவ்வளவு ஏற்பாடு உங்களுக்காக நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்வு கேட்கொள்கிறேன். நன்றி. Thank you.
சின்ன ஒரு நேக் சொல்லி கொடுக்குறேன், எப்படி வந்து ஸ்டடீஸ்ல எப்படி வந்து கம்ப்ளீட்டா அப்படியே கிராஸ்பிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. கிராஸ்பிங் பவர், ரீடெய்னிங் பவர், பிரசன்டிங் பவர், ஓகேவா? ஜிஆர்பி, ஜி ஃபார் கிராஸ்பிங், ஆர் ஃபார் ரீடெய்னிங், பி ஃபார் பிரசன்டிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம உங்களுக்கு வந்து மொபைலை கையில் கொடுத்தா மாஸ்டர் தானே நீங்கள், கரெக்டா? டக்குன்னு வந்து உனக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் தெரியும்ல, எங்கே இருக்குன்னு தெரியும்ல, கூகுள் ப்ளே ஸ்டோரில் டப்புன்னு வந்து அதை டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு விளையாட்டு நடந்த இடமே தெரியாம அழிக்கவும் தெரியும்ல. அதே மாதிரி உன்னுடைய, நீ இப்ப செவன்த் ஸ்டாண்டர்டு, நீ வந்து பிளஸ் டூ, உன்னுடைய இப்ப அடுத்த எக்ஸாம் வந்து 13th இல்லையா, என்ன 12th என்ன பேப்பர் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அதுல? சரி, ஓகே, கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்கு? 15th பயாலஜி, 18th மேக்ஸ். ஸோ மூணு இருக்கு இன்னும், அதோட அது சிபிஎஸ்இ இஸ் ஓவர் ஃபார் யூ, அண்ட் நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு டேக் அப் எ கரியர் கோர்ஸ், மேபி இட்ஸ் ஃபார் டாக்டர் ஆர் ஃபார் இன்ஜினியரிங், கரெக்ட்? வாட் ஆர் யூ வாண்ட் டு பி? ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கோ ஃபார் ரிசர்ச் இன் பயாலஜி. மைக்ரோபயாலஜி? Yeah, microbiology. Fantastic. இப்ப போயிடலாமா சப்ஜெக்ட் உள்ள. இப்பதான் நான் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், உனக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, I am going to improve your grasping power and retention power, that you have grasped. You are going to retain it permanently within you. And in a Swift, just like browsing the Google, ஒரு வேர்டை போட்டேன்னா சரசர சரன்னு 200,000 ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்குறதுல, அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ் மெமரியிலேருந்து சொரக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பேன். பின் அதாவது ஃப்ளாலெஸ், ஃபால்ட்லெஸ், ஒரு தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து இந்த இந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணல, உணர்வு ஃபீல்டில் உன்னை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, படிப்பை எப்படி உங்ககிட்ட வந்து, அதாவது அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு இருந்ததுனாலே அப்படியே எல்லா மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட போயிட்டே இருக்கும் உள்ள. நம்ம என்ன பண்றோம், உன்னோட கேமரா வச்சு என்ன பண்ற, எதையாவது ரொம்ப இதெல்லாம் பண்றது இல்ல, எடுத்து அடிக்கிறோமா? அப்போ இல்ல அப்படியே போட்டோம், போட்டோகிராஃபிக் மெமரி இல்ல, எடுத்து வாட்ஸ்அப்ல சார் அடுத்த செகண்ட் இருக்கா இல்லையா, டாக்குமெண்ட் அடுத்த செகண்ட் உங்க நோட்ஸ் இருக்கா இல்லையா, பிட் அடிக்கிறதெல்லாம் கூட அதுல தானே போ, சரியா? இப்ப அதுதான் பண்ண போறோம். ஜி ஃபார் கிராஸ்பிங், ஆர் ஃபார் ரீடெய்னிங், பி ஃபார் பிரசன்டிங் பவர், ஜிஆர்பி அது எழுதிக்கோ ஃபஸ்ட்டு. இந்த தான் டெக்னிக், ஜிஆர்பி டெக்னிக் உனக்கு. இதை நீ மாஸ்டர் பண்ணுறது வந்து சில நிமிஷங்கள் தான், எங்கே வேணால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருந்த லோகேஷ் வேற, சாப்பிட்டதற்கு முன் இதை செய்வது, ஜிஆர்பி செய்வதற்கு முன் இருந்த லோகேஷ் வேற, ஜிஆர்பி செய்த பின் இருக்க போகிற லோகேஷ் வேற, போருவா? யோகேஷ், யோகேஷ் வேற. அதே மாதிரி தான் இவ்வளோ, சரியா? ரக்ஷனாவும் இப்போ வந்து ஜிஆர்பி போட்டுட்டியா, ஜி ஃபார் போட்டு இல்ல, ஜி ஃபார் கிராஸ்பிங், அண்ட் ரிட்டென்ஷன், பி ஃபார் பிரசன்டிங் பவர், இது மூணு. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, உங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், கரெக்டா? மொபைல், சரியா? இது ஒரு மொபைல், இதுக்கு ஏதோ ஒரு நம்பர், இதுதான் நான் எடுத்தேன் இது இவங்க ஸ்கூலில், இவங்க ஸ்கூலில் 9755111111 10 நம்பர் தானே ஒரு மொபைலுக்கு. இந்த ஒரு நம்பரை உன்னோட மொபைலுக்கு, மொபைலோட பர்பஸ் என்னம்மா? Communication, media, for example, WhatsApp, Google, Twitter, Facebook, many things. We can search for it and we can download many documents, apps, and we can use internet. Complete communication. ஒரே வார்த்தையில் சொன்னேன்,
ஃபர்ஸ்ட் பிரைமல் பர்பஸ் வந்து என்னது அதனோடது இம்மிடியேட்டா வந்து கம்யூனிகேஷன். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஓடுவாங்க. From now on, you will be excelling. You both will be excelling in your, not only in studies, in every, kathale ezhudhadhil irundhu night varaikkum, you will be a wonderful son to him. You will be a wonderful friend to you, all your friends. Rendu perukkume, this applies everything. You will be a wonderful player, sportsman. All in one. Ippa namma pannum. Adhukku eppadi vechukkanum? அதுக்கு என்ன சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை எப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான் பார்ப்போம். ஈஸி, நத்திங், நோ ரிலிஜியஸ், நோ ப்ரேயர், நோ சாண்டிங், நோ மெடிடேஷன், நத்திங். சரியா, விளையாட்டு தான் ஆக்சுவலாக. லைஃப் இட் செல்ஃப் இஸ் எ பிளே. அந்த பிளேவை வந்து சூக்ஷமம் தெரிஞ்சுட்டா நல்லா விளையாடுவேன். இஃப் யூ நோ த ரூல்ஸ் ஆஃப் த கேம், வில் யூ நாட் வின்? Yes. In any game, yes. If you know the nuances, you know the finest details. ஒரு பால் என்ன பால் வேணா போடுப்பா, பாருப்பா ஷார்ட்டை கொடுப்பியா இல்லையா? எல்லா பாடியும் பாலையும் அடிக்க தெரிஞ்சா போகணும்ல. அதை தான் இப்போ பண்ண, நாட் ஓன்லி ஸ்டடிஸ். நான் சொல்லிக் கொடுக்க போகிறது லைஃபுக்கே. ஆனால் இம்மிடியட்டாக அதனோட ரிசல்ட் வந்து உங்க எழுத போகிறேன், நாளை அன்றைக்கி எழுத போகிறேன், எக்ஸாம்பிள் தெரியும், தெரியணுமா இல்லையா? போகும்போது நீ அப்படி போகணும், ஆர்வம் கூடுதா? புது மொபைல் ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புதுசு வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இந்த நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து அன்லிமிட்டட் மெமரி, இது அன்லிமிட்டட் மெமரி. என்னோட மூக்கு நடிக்கணும். இதனுடைய இது என்ன என்ன மெமரி, அதனுடைய எஸ்டி கார்டு. This SD card contains infinity is the power of this memory card. என்னோட இந்த உள்ள எஸ்டி கார்டுடைய பவர் அன்லிமிட்டட். அதில் ஒரு சிம் கார்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அது ஃபோன் மெமரியை வச்சுக்கிட்டு இருக்கு, அதுவும் வந்து அன்லிமிட்டடு. அதில் வந்து இந்த நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து இந்த அன்லிமிட்டட்னா யூ நோ தி மீனிங் ஆஃப் இட். எஸ் யூ நோ இட் டிட் நாட் ஹேவ் தி லிமிட், இட் இஸ் எனஃப், டிட் நாட் ஹேவ் தி எனஃப். ஆமா, புரியுதா? அதாவது ஃபுல் டோட்டல் மெமரின் அர்த்தம். சரியா? அப்படினா என்ன அர்த்தம், இந்த நம்பரை, இந்த 975151 இந்த நம்பரை மொத்தம் வந்து பாப்புலேஷன் எவ்வளவு, ஹியூமன் பாப்புலேஷன் 750 crores on this earth, correct? Planet. இந்த எர்த்தில் எவ்வளோ இருக்காங்க, 750 crore மக்கள் இருக்காங்க. 750 crore மக்கள்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கு. உங்ககிட்ட இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. I think you are telling the phone as our brain. Huh? I think you are telling as a phone as our brain. In a way. Not fully correct. ₹950 crore ஃபோனும் இதை அப்ரோச் பண்ணலாமா இல்லையா, சிக்னல் வருமா இல்லையா, அடிச்சா? அதாவது இந்த 700 இது பூரா இங்கே வருமா இல்லையா? ஓகே. அப்புறம் வந்து இவங்க அத்தனை பேரும் ஃப்ரீயாக இருந்தா இங்கேருந்து நீங்க இவங்க அத்தனை பேரும் 750 crore கான்டாக்ட் பண்ணலாமா இல்லையா, 749 crore கான்டாக்ட் பண்ணலாமா இல்லையா? அப்படின்னா என்ன, யூ ஆர் இன் ஆல் பிளேஸ் அட் ஆல் டைம்ஸ் in a speck of space, you are everywhere and you are at all times, correct? Suryan nala da ma time, Suryan nala da direction, correct? Yes. Suryan merku, adavad bhoomi merku nokki pogum bolude Suryan merkil maraigiradu nu solrom, appo nelal vandu merku side la poru, correct? Adanaladha na direction. Yes.
வெளிச்சத்தினால தானே டைரக்ஷன். வெளிச்சம் எப்பவுமே இருந்ததுன்னா 24 hours துருவங்கள்ல வந்து போல்ஸ்ல வந்து எப்பவுமே 6 months நைட்டு 6 months பகல் இல்லை. ஏன்னா வெரி நியர் டு போல்ஸ். அதனால சூரியனுடைய இந்த 23 degrees மாட்டிக்கிறது இல்லை. ஃபுல்லா ஒன்னு லைட்டு இல்லாட்டி ஃபுல்லா டார்க். கிட்டத்தட்ட ஒரு 22 hours லைட்டா இருக்கும். எப்ப பாரு ஒளி வெள்ளமா இருக்கும், இல்லாட்டி வந்து எப்ப பாரு வந்து இருட்டா இருக்கும். இப்படிதான் இருக்கும் இல்லையா? அட் போல்ஸ். அதாவது நான் சொல்றது சவுத் போல் நார்த் போல்ல. அந்த மாதிரி இங்க 749 crore பேருக்கும் இம்மிடியா உங்ககிட்ட ஒரு நம்பர் அலாட் பண்ண கூட நீங்க இவ்வளவு பேரும் உங்களை அக்சஸ் பண்ணலாம். நீங்க அத்தனை பேரையும் அக்சஸ் பண்ணலாம். அதாவது மல்டி கான்பரன்ஸ் கால் 750 crore போட்டா போடலாம்ல, அதுக்கும் கம்ப்யூட்டர் பண்ணிடும்ல ஒரு காலத்துல. அப்புறம் உங்ககிட்ட இருக்குது அன்லிமிட்டட் மெமரி வேற. அப்படின்னா என்ன, டேட்டாக்கெல்லாம் எல்லையே கிடையாது. சும்மா வந்து ஒரு ஒரு 10 MB ஒரு கேம் நானோ செகண்ட்ல வந்துருமா இல்லையா? நானோ செகண்ட்னா என்ன, ஒரு செகண்ட 1000 பார்ட்ஸா இது பண்றது, 1/1000 இதுதானே நானோ செகண்ட். இப்போ அப்படின்னா இது என்ன அர்த்தம், இது கடவுளே இல்லை இது, கரெக்டா? கூப்பிடவே வேண்டாம். ஆல்ரெடி 749 crore 99,999 கனெக்ஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி அட் இட்ஸ் எட்ஜ். அவைகளும் இதோட தொடர்பில் இருக்கு. இதுவும் அவ்வளவு பேருக்கு பண்ணலாம், கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பவுமே ஓபன். நம்ம கிட்ட இதை விட சூப்பர் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. எங்க இருக்கு? நீ பிரெயின் சொல்ற, சரி இப்ப வந்து சொல்ற தூக்கத்துல என்ன சொல்லுவ, தூக்கிட்டு இருக்கியோ தான் ரொம்ப பிரெயின் இருக்குல்ல, இருந்தும் இல்ல இல்ல, கரெக்டா? தூக்கத்துல சொல்ற, when you are asleep, fast asleep, where are you, who are you, what are you? ஒன்னு பதற்றம் இடம் இல்லை, அத்து பத்து போக வேண்டியதா இருக்கு. மார்க்கெட்ல பார்த்து பார்த்து சைக்கிள் ஓட்ட விட்டதா இருக்குல்ல, பின்னாடி என்ன வருதோ முன்னாடி என்ன போறதோ அவனை எப்படி கிராஸ் பண்றது அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது அந்த மெமரி பயப்படுது இல்ல, அந்த ஆள் பயப்படுறாருல்ல, அந்த மாதிரி இது வந்து இப்ப இருக்கிற நிலைமை இது. ஆனா நான் இதை வந்து இப்படி ஆக்க போறேன், 749 crore சிக்னல்ஸ் வந்து உன்னை வந்து ஃப்ரீயா ரீச் பண்ணலாம், உன்கிட்ட இருந்தும் பிரசன்ட் பண்ண முடியும். கிராஸ்பிங், ரீட்டைனிங், ப்ரெசன்டிங், இது மூணுத்தையும் பண்ணணும். இதுக்கு வந்து இதில் என்னென்ன இருக்கு ஆக்சுவலா, இதில் வந்து இந்த எந்த இடத்துல வந்து நீ ஒரு என்ன பண்ற, நீ சப்போஸ் உனக்கு ஒரு கேம் பிடிச்சிருக்கு, ஒரு ஏன்ற ஒரு கேம் பிடிச்சிருக்கு, இட்ஸ் அ கேம், கேம் ஆப். இந்த கேம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். உடனே எங்க போறேன், கூகுள் பிளே ஸ்டோர் போறேன் இல்லையா? இந்த பிளே ஸ்டோர் வந்து ஆக்சுவலா இட் கண்டெய்ன்ஸ் லாக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கேம்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ், மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா அக்ராஸ் த குளோப். உனக்கு வந்து ஒரு 10 games பிடிச்சிருக்கலாம், 100 games பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஓபன் டொமைன், இன் கூகுள் டொமைன் மில்லியன்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் த மூமெண்ட் யூ டைப் தட் ஏ இன் த ஆப் ஸ்டோர், உடனே என்ன பண்றது,
இன்ஸ்டல் அப்படின்னு கேக்குது. போட்டு இங்க வந்து ஒரு ஸ்டார் மார்க் போட்டு இப்படி ஒரு அம்புக்குறி இப்படி போ இருக்கு, இன்ஸ்டல் கேக்குது. அப்புறம் வந்து பென்டி எம்பி அப்படின்னு போடுது, நீ இதை ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டா. எல்லாம் டச் ஸ்கிரீன் வேற, டச் ஸ்கிரீன் என்ன அர்த்தம், கீழே சென்சார் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இந்த இன்ஸ்டல்ன்ற வார்த்தைக்கு ஒரு லிங்க் இருக்கு, அது ப்ரோக்ராமர் பண்ணியிருப்பான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேம் தான், அவன் கேமையே அவன் புத்தியிலேருந்து அவன் டிவைஸ் பண்ணியிருக்கான் கரெக்டா. ஸ்டீவ் ஜாப்ஸ் தானே ஃபர்ஸ்ட் டச் ஸ்கிரீனை கொண்டு வந்தவர் தெரியல, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் டச் ஸ்கிரீன் டெக்னாலஜியை ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் டச் ஸ்கிரீன். ட்விச்சிங் பண்ணுறீங்கல்ல நீங்கள், ஃபோட்டோ அப்படி பெருசாக்குறீங்க, வீடியோ அப்படி பெருசாக்குறீங்க, நிறைய பிக்சல்ஸுக்கு மாத்துறீங்கல்ல, அதெல்லாம் அதை கொண்டு வந்தவர் டச் மூலமா, சென்சார் மூலமா. இப்ப வந்து சென்சார் மூலமா பாஸ்வேர்டை போட்டு இல்லாட்டி கைரேகையை வச்சு ஓபன் பண்றோம்ல போனை, நான் இப்படி இப்படி நம்பர்லாம் போடுறீங்க. இன்னொன்னு இருக்கு டெக்னாலஜி, விரல வைக்கணும் இல்லாட்டி ஆள் ஃபிங்கர் இது வைக்கணும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வைக்கலாம், மிடில் ஃபிங்கர், ஃபேஸ் கண்ணியும் வைக்கலாம், அப்படி காமிக்கலாம், அப்படி காமிக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் திறக்கிற நிறைய பாஸ்வேர்ட் எல்லாம் இருக்கு. We are not bothered about that. But அதெல்லாம் எப்படி வேலை பண்றது, எல்லாமே சாஃப்ட்வேர் இல்ல, அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் எப்படி வேலை பண்றது, அதோட தான் இப்ப லிங்க் பண்றேன். இங்க வந்து இன்ஸ்டால் பட்டன் அழுத்தின உடனே உடனே என்னது, உன்னுடைய அன்லிமிட்டட் மெமரி வேற சரக் ஸ்பிளிட் செகண்ட்ல இது போயிடுறது, இது போயிட்டு ஓபன் வருதா இல்லையா, அப்படி தோடுறேன் கேம்னுடைய அப்படியே வந்து நிக்குது கேம். இனிமே அடுத்த செகண்ட் நீ விளையாட ஆரம்பிச்சிடலாம இல்லையா, சரி. இப்ப நீ வந்து எக்ஸாமுக்கு போற, க்வெஸ்சன் பேப்பர் வருது சரியா, ஃபர்ஸ்ட் அப்படி பாக்குற க்வெஸ்சனை பாக்குற, பார்க்கும் போதே கொட்டுற மாதிரி அப்படின்றதுக்குள்ள பதில்கள் எல்லாம் எழுதுறதுக்குதான் லேட் ஆகும், அப்படின்றத அப்படி இருக்கும் இருக்குபா இல்லையா, அதுதான் பண்ண போறோம். அது என்னென்ன ஒர்க் பண்றது, ஆக்சுவலா எப்படி பண்றது, எப்படி கம்ப்ளீட்டா அப்படியே வாங்கிக்கிறது. இப்ப நாளன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி, உனக்கு 13th அன்னைக்கு கெமிஸ்ட்ரியை நீ வந்து இப்போ நாங்கள் போன உடனே நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், விரு விறுவிறுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அத்தனையும் கபலீகரம் பண்ணிடு. 13th இன்னும் வந்து 4 நாள் இருக்கு, 12 சரி 12 இன்னைக்கு 9 இருக்கு, 9 எவ்வளோ மணி நேரம் இருக்கு, அப்புறம் 10 full 24 hours நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, இது டைட்டாகவே ஆகணும். ஏன்னா இனிமேல் வந்து இட்ஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்டடீஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பிளே. நீ வந்து இப்போ உனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு பிடிச்ச கேமை உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் சிற 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 பரப்பிடுவேல, நீ சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சிருவ. என்ன உங்களுக்கு புரியுதா, வாங்கிக்கிறீங்களா, உள்ள வாங்கிக்கிறீங்களா, சரி. இப்போ வந்து இது என்ன பண்ணுறது, இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி நம்ம கிட்ட இது இப்ப வந்து 749 crore ஓபன் டொமைன்ல போன் சிக்னல்ஸ் ஆர் அவைலபிள் டு பி காண்டாக்டட் டு பி ரீச்ட் டு யூ டு ரீச் யூ. சோ மெனி போன்ஸ் ஆர் அவைலபிள், அவங்க எல்லாரும் உன்னை காண்டாக்ட் பண்ணா கான்பரன்ஸ் எல்லாம் வரலாம் இல்லையா, சேட்டுக்கு வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் பிஎம் பேசுறாருன்னா அந்த டைம் கொடுத்துருவாங்க யூடியூப்ல, இந்த மன் கி பாத் பேசுறாருல, அப்படி கொடுத்துட்டாங்கன்னா லைனா 126-125 crore மக்களும் பதில் கொடுத்துட்டே ஹாய் ஹாய்னு சொல்லுவாங்க, நமஸ்காரம் நமஸ்தேன்னுவாங்க, குட் லக்ன்னுவாங்க, அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க கரெக்டா. வந்துகிட்டே இருக்கும்ல சாட்டில் சைட்ல அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பாரு, இங்க 15 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் வந்துருக்கும், லைவ் சாட் வந்துருக்கும் இல்லையா. அதே போல உங்களது வந்து இன்னும் பவர்ஃபுல்லு, நம்மளது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு. அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தா இந்த 749 crore பேர் வந்து உங்கள் ஃபோனுக்கு அவைலபிள் இருக்கிற மாதிரி உங்களுடைய அந்த சென்டர் பாயிண்ட் எதுன்னா உங்களுடைய பாவம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, இந்த ஆர்வமாக இருக்கிறதுக்குள்ள ஒரு ஓப்பனாக இருக்கிற தன்மை இருக்குல்ல சார், என்ன சொல்ல போறாரு அடுத்த வார்த்தை, அதுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பசியோடு இருக்கிற ஒரு புலி மாதிரி இருக்கீங்கல்ல உள்ள, உங்களுடைய நாட்டம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும்
எப்பவுமே வந்து அன்லிமிட்டட் ஓபன்னஸ்ல இருக்கணும். யூ கால் இட் அஸ் ஐ. திஸ் ஷோஸ் ஒன் வந்து இன்வால்மெண்ட், அதாவது ஈடுபாடு. இதுக்கே இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம், புரியுதா? இன்ட்ரெஸ்ட்னா தமிழ்ல என்ன, நாட்டம். தமிழ்ல வந்து இதை நாட்டம்னு வச்சுக்கணும். இந்த நாட்டம் வந்து ஓப்பனா இருக்கும். இப்ப வந்து நீ வந்து கெமிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணும், கெமிஸ்ட்ரிய பத்தி நாட்டம் ஓப்பனா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. உனக்கு வந்து உன்னை வந்து 749 கோடி போனும் ரீச் பண்ணணும்னு உனக்கு ஆசை, அதுதான் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். 749 கோடி நம்பர்ஸும் என்னவா இருந்தா உனக்கு என்ன, கரெக்டா? அவங்க எல்லாரும் உன்னோட பேசணும், அதுதான் ஆசை. அப்படின்னா நீ வந்து அவங்க நம்பர்ஸை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்திப்பியா, ஐயோ இப்ப என்னென்ன என்ன 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 நம்பர் கான்டாக்ட் பண்ண போறது, இந்த 10 நம்பர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு அந்த காம்பினேஷன் நீ அவரி பண்ணிக்க போற. அப்படின்னா ஓபனா தானே இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்பவுமே ஜாலியா இருக்கணும். அம்மாவுக்கு பின்னாடி சமையக்கட்டில ஒரு பொரியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த நாட்டம் கூட ஓப்பனா இருக்கணும். அப்ப கூட உள்ள வந்து ஸ்டடிஸை பத்தி கூட திங்க் பண்ணக்கூடாது, ஆனா ஸ்டடிஸ் அங்க இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். 749 கோடி சொச்ச நம்பர்ஸ் எப்படி ரெடியா, நம்பரை தெரியாம நம்பரே தெரியாம யார் த ஓனர் ஆஃப் த போன், யார் ஓனர் ஆஃப் த பர்டிகுலர் நம்பர், ஹூ இஸ் கோயிங் டு கால் மீன்றதே ஒரு டீடைல் தெரியாம எப்படி அந்த சிக்னல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க மொபைல்ல உங்ககிட்ட எப்பவுமே. இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்ட், த ஃபைனஸ்ட் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் திஸ் காஸ்மாஸ், திஸ் காஸ்மாஸ் தட் இஸ் இன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி இன் ஹியூமன் பீயிங்ஸ். யூ காட் இட்? ஸோ என்ன பாயிண்ட் அது, த பாயிண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட், இன்வால்விங் யுவர் செல்ஃப் இன் எ சர்டன் ப்ராஜெக்ட், பி இட் ஸ்டடியிங் கெமிஸ்ட்ரி ஆர் பி இட் ஹெல்பிங் யுவர் மதர் இன் குக்கிங், மேக்கிங் எ ஃபண்டாஸ்டிக் சைட் டிஷ், ஆர் டாக்கிங் வித் யுவர் டேடி, பிளேயிங் வித் யுவர் டேடி, பிளேயிங் எ கேரம், ஆர் சிட்சாட்டிங் வித் யுவர் ஃப்ரெண்ட், ஆர் பிளேயிங் இன் த ஓப்பன் கிரவுண்ட், எப்படி இருக்கணும் ஒன்று. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா, ஒரு 1.5 வயசு குழந்தை, அதுக்கு தனியாக புத்தி கிடையாது, மனசு கிடையாது, எல்லாம் கிடையாது, எல்லாரும் அட்ராக்ட் பண்ணும்ல, போற வரவங்கெல்லாம் எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துருவோம், எத்தனை பேர் குஞ்சினாலும் டயர்ட் ஆகாது, எவ்வளவு அழுதாலும் கூட தொண்டை கட்டாது, கரெக்டா? ஏன் ஓபன் சோர்ஸ், எப்பவுமே உங்க பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினேஷன் ஆஃப் தட் இன்வால்மெண்ட், we are nothing but continuous surging of involvement, continuous surging of interest in different things of this cosmos. Purida? So anda edatha vande ippathiki you are starting with your studies, and the point eppovume ungitta galiyavum open avum ana with 100% involvement, 100% interest. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா இன்னொரு கண்டிஷன் என்ன, அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்க கூடாது, கெமிஸ்ட்ரி கஷ்டம், போர், இதெல்லாம் தான் அந்த நம்பரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறது. நம்பரை பத்தியே உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், போரும் கிடையாது இன்ட்ரெஸ்டிங்கும் கிடையாது, அப்படி இருக்கிறது பேர் தான் ஓப்பன்னஸ், அப்படி இருக்கிறது பேர் தான் இன்வால்மெண்ட், புரியுதா? நீ யூ ஆர் நாட் ஆடிங் எனி அப்ஜெக்டிவ் டு இட், ஐ லைக் இட், boring, I don't like it. இது வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது பண்ண, ஆனா உனக்கு ஒரு ஒரு ஓப்பன்னஸ் இருந்தாதான் அதுவாவே நீ மாறிடுவ. ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை ஓப்பனா இருக்கு, அதனாலதான் எல்லாரும் இருக்குது, அது இருக்குது. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம போய் கொஞ்சம் இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நீ என்ன ஆயிடுவேன், உனக்கு என்ன வயசு ஆயிருது, 12 இயர்ஸ். ஆனா ஒரு 1.5 வயசு குழந்தை இருந்ததுன்னா நீ எப்படி போய் கொஞ்சுவேன், ஜிஜு குஜு அப்படின்னு உயர்லையா, ஏன் சொல்ற அந்த லெவலுக்கு நீ போற, அந்த லெவலுக்கு அது இருக்குதா, கரெக்டா? நீ ஓபன்னஸ்ல இருந்தேன்னா கெமிஸ்ட்ரி உன் லெவலுக்கு இறங்கி வரும், புரியுதா? ஒரு தொண்டு கிழவர் அவனுடைய கொள்ளு தாத்தான்னு வச்சுக்கோ, அவருடைய பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளை, இந்த குழந்தை 1.5 வயசு,
அவரை கூட அந்த லெவலுக்கு 1.5 வயசுக்கு இழுக்குமா இல்லையா? தன்னை மறந்துடுவாரா இல்லையா? இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் மறக்கப்படுறதா இல்லையா? 749 கோடி நம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் கிடையாது, தனித்துவங்கள் கிடையாது, எல்லாமே கிடையாது. அப்படி வந்து இருக்கணும். நீங்க இப்ப கெமிஸ்ட்ரி படிக்க போறியா? நான் போன பிறகு ஃபுல்லா எப்படி படிக்கணும்? ஜிஜு குஜுன்னு குப்பை கொஞ்சணும். அதை பத்தி ஒப்பீனியன் பார்ப்ப கூடாது, கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதோட. அதுதான் இன்வால்வ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், ரைட்? இதுதான் சென்டர். இது வந்து இட் இஸ் லைக் கூகுள் பிளே ஸ்டோர்ஸ். அங்க மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் அவைலபிள். யூ கேன் டெப்ளாய் எனிவேர், யூ கேன் டேக் எனி திங், பட் ஹவு யூ வில் ஹேவ் டு டேக், யூ வில் ஹேவ் டு டேக் வித் ஓப்பன்னஸ், 100% இன்வால்வ்மெண்ட், வித்வுட் எனி அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டேபிள் ஒப்பீனியன்ஸ். தெரியல. But it attracts the other person from abroad, correct? அதுதான் ஓப்பன்னஸ். காட் இட்? அப்படின்னா நீ இப்ப என்ன பண்ணும், உன்னோட சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும், உன்னோட பிளேவா இருக்கட்டும், சப்ஜெக்டா இருக்கட்டும், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டா, கார்டனிங்கா இருக்கட்டும், ஃப்ரெண்டோட சாட் பண்றதா இருக்கட்டும், யூ ஆர் வித் 100% ஓப்பன்னஸ் வித்வுட் எனி ஒப்பீனியன்ஸ் அபவுட் ஹிம். அவன் நேத்திக்கு பேசினது பாலிடிக்ஸ் எதுவும் கிடையாது, அவனை பத்தி எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒப்பீனியனும் கிடையாது, குழந்தை போல இருக்க. இது பேர் 100% இன்வால்வ்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி, 749 crore மொபைல் கனெக்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் அவைலபிள் ஃபார் அஸ் டு கம்ப்ளீட்லி பீ இட், டு பிகம் தட். புரியுதா? இது இருந்ததுன்னா உலகத்தை நீ ஜெயிக்கலாமா இல்லையா? இது என்னது, இது படிப்பு ஒரு இதுவா நம்மளுக்கு தடையா? இதுதான் அந்த சப்ஜெக்ட் பூரா வந்துடணும் உனக்கு. நீ 12ஆம் தேதி போறதுக்குள்ள சாதாரணமா மார்க் எவ்வளோ? 100க்கு மேல போடுவாங்க, கரெக்டா? இங்க எப்படி இருக்கணும், இன்ஃபினிட்டி தான் உங்களுடைய லெவலா இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அவர் கவர்மெண்ட்ஸ், அவர் ஸ்டடி சிஸ்டம், தே ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் இட் டு 100. பட் உன்னோட லெவல் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் டு லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் கொஞ்சி கொஞ்சி கொலவிடணும் அதோட, சரியா? இப்ப நீ அங்க போய் எந்த க்வெஸ்சன் வந்து பிரமிக்க வைக்கிறது, ஆல்ரெடி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்க, யுவர் சாய்ஸ். உனக்கு அதுக்குள்ள வந்து நீ பிடிச்சதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதலாம். 5th question பிடிச்சிருந்ததுன்னா 5th questionக்கு இருக்குதுன்னு ஆசைப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டியில 4th பிடிச்சிருந்ததுன்னா 4th, அப்புறம் 9th பிடிச்சிருந்ததுன்னா 9th, 3rd. பண்ணும்போதே தெரிஞ்சோம்ல, அதுக்கு 10 marks இருக்கு வச்சுக்கோ, 10 questions, 10க்கு 10 எத்தனை தடவை ரிஹர்சல் பண்ணலாம்? ஆக்சுவலா 3 மணி நேரம் ஜாஸ்தியா இல்லையா? இல்லையா? 1 மணி நேரத்தில் முடிச்சிருவியா இல்லையா? இஃப் யூ ஆர் வித் பிரிமிங் வித் கான்ஃபிடன்ஸ், பிரிமிங் வித் இன்வால்மெண்ட், கரெக்டா? கீழே இருக்கிற ப்ராசஸ், இன்னும் 2 ப்ராசஸ் இருக்கு, அதில் எப்படி அது போய் நிற்க போகிறதுன்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இது முடிஞ்சுதா? ஸோ 100க்கு இன்ஃபினிட்டி தான் உன்னுடைய லெவல். யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் தட் 100. 100 இஸ் பால்ட்ரி ஃபார் யூ, ரைட்டா? கரெக்டா? இப்போ நீ வந்து +2, இவன் 7th standard, 7th standard கெமிஸ்ட்ரியில இவன் முடக்கடி பண்ணிட்டு இருக்கான் வச்சுக்க, உனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இது போய் கஷ்டப்படுறான, இது போய் புரியலன்றால. ஆனா அவனுக்கு புரியல, ஏன்னா அவன் அந்த லிமிட்குள்ள மாட்டின் இருக்கான், இந்த டெக்னிக் இன்னும் தெரியல அவனுக்கு. உங்க ரெண்டு பேருக்குமே அவுட்டு. இப்ப இவன் வந்து உன் லெவலுக்கு கூட வரலாம், உன் லெவலையும் தாண்டி போகலாம். நீ ஏன் உன் லெவல தாண்டி இருப்ப? இந்த ஸ்கூலிங் லெவல்லாம் தாண்டி இருப்ப, கரெக்டா இல்லையா? 100க்கு மேல தானே நீ இருக்க, brimming with full knowledge alone about that subject, adana idu first step, number 1 step. Number 2 step enna nu paathina adutathu idhula enna irukke, ipo vande nam open source la irundhu inda game a game vande involvement oda paakrom without opinion. Game, it's a game. Studies is a game, play is a game, cooking is a game, and sharing your love is a game. Everything is a game here. புரியுதா? எல்லாமே ப்ராஜெக்ட், எல்லா ப்ராஜெக்ட்லயும் 100% நம்மளுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு.
அந்த மாதிரி இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கூகுள் பிளே ஸ்டோர்ல எப்படி இருக்கோ 749 crore ஃபோன்ஸ் எப்படி இருக்கோ மொபைல் ஃபோன்ஸ் அவைலபிளா இருக்கோ அந்த மாதிரி வித்தவுட் ஒப்பீனியன் இங்க இருக்கும். அடுத்தது இங்க இந்த ஏ கேமை எடுக்கிற பிக் பண்ற, இப்ப நீ கெமிஸ்ட்ரியை பிக் பண்ற, நீ வேற ஒரு சப்ஜெக்ட பிக் பண்ற, பிக் பண்ணும் பொழுது அதுக்கு அங்க ப்ராசஸ் ஆகணும்ல. இது மொபைல் என்ன இருக்கு, ப்ராசஸர், புரியுதா? அந்த ப்ராசஸர் வந்து என்ன ஆக்சுவலா ப்ராசஸ் பண்ணாது, நீ தேர்ந்தெடுத்த கேம் இவ்வளோ இந்த 20 MB அந்த ப்ராசஸர் தான் கொண்டு வரணும் கீழே. இத வந்து இன்னொரு டெக்னிக்கல் நேம் கொடுத்தா இது வந்து டிரைவர்னு சொல்லலாம். ஒரு அப்ளிகேஷனுக்கு டிரைவர் இருக்கா இல்லையா? இப்போ விண்டோஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னா உன்னுடைய லேப்டாப்ல உன்னுடைய மொபைல் போனு இதுல வேலை பண்றதுன்னு வச்சுக்கோ, அது பேர் என்ன, ஆண்ட்ராய்டில், ஆண்ட்ராய்ட் இஸ் ஏ ஆபரேட்டிங் சிஸ்டம், கரெக்டா? அந்த ஆபரேட்டிங் சிஸ்டமை டவுன்லோட் பண்ணணும்னாலே டிரைவர்ஸ் தானே ஃபர்ஸ்ட் பண்ணும். என்ன பண்ணும், சிலதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம், ஒரு ஆப்பை டிரைவர் நாட் ப்ராப்பர்லி இன்ஸ்டால்டு வருமா இல்லையா, அந்த டிரைவர் தான் இந்த என்வால்மெண்ட். டிரைவர் இருந்தால் தான் நம்ம வண்டி 1000 பேர் உட்காரலாம், அவர் உட்காரணும் இல்ல, அது மூலமா தானே வண்டி போகும். ஸோ மொத்த சாஃப்ட்வேர்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு டிரைவர் ஃபர்ஸ்ட், இது வந்து டிரைவர் சீட்ல இருக்கு, இது இன்வால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்டும். அதுக்கடுத்து இது வந்து நெக்ஸ்ட் சீட் வந்து ப்ராசஸர், ப்ராசஸர் எங்க வேலை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலக்டில் வேலை பண்றது நம்ம கிட்ட, புத்தின் வா தமிழ்ல ப்ராசஸர். மொபைல்ல ப்ராசஸர் இருக்குல்ல, 32 GB ப்ராசஸர்லாம் 30,000 மேல இருக்கும் அந்த ஸ்மார்ட் போனே, கரெக்டா? 4 GB 8 GB தான் பாத்தீங்கன்னா 10,000-5,000 கிடைக்கும். பெரிய போன்ஸ் எல்லாம் பார்த்தா, நல்ல காஸ்ட்லி போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கு, அது வந்து இந்த மில்லியன் ஆப்ஸ கூட கொண்டு வரும், மெமரி கார்டு மாத்திரம் அது போறச்சுன்னா 128 GB இருக்கும், 256 இருக்கும், அந்த மாதிரி வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு. என்ன, ப்ராசஸர் பவர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப இன்டெலக்டுக்கு கொள்ளாத ஏன் வந்து பசங்களுக்கு வந்து புரியறது இல்ல, இவங்க வந்து டெக்னிக்கலா சொல்லி கொடுக்கறது இல்ல, அது ஈஸி ஆக்குறது இல்ல, ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தரது இல்ல அவங்களுக்கு, அதனால அப்படி ஆறுது. இப்ப உன்னுடைய ப்ராசஸர் வந்து உன்னுடைய இன்டெலக்ட், இன்டெலக்ட்ல அந்த ப்ராசஸர் எப்படி வேலை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அட்டென்ஷன்ல வேலை பண்றது, யூ ஆர் பிகமிங் அட்டென்டிவ். இப்ப நான் சொல்றது வார்த்தைக்கு வார்த்தை வாங்கிக்கிறீங்களா இல்லையா, அது எது வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கறது, கவனம், தமிழ்ல கவனம், இங்கிலீஷ்ல அட்டென்ஷன், அது நடக்கிற இடம் பேர் புத்தி, இங்கிலீஷ்ல இன்டலெக்ட், அதனுடைய மொபைலோட ஒப்பிட்டா அது என்ன இடம், ப்ராசஸர், ஃபர்ஸ்ட் டிரைவர், நெக்ஸ்ட் ப்ராசஸர், மூணாவது வந்து ஸ்டோரேஜ் மைண்ட். ஸ்டோர் ஆகணும்ல, கரெக்டா அதுக்கு உண்டான இடத்துல போய் உட்காரணும்ல, நீ கவலைப்பட வேண்டாம், இது கரெக்டா ஃபர்ஸ்ட் 100% ஒர்க் பண்ணித்தேன்னா அடுத்தது கரெக்டா வேலை பண்ணும். ஏன்னா ஒன்னு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும், உங்க பக்கத்துல டம்மால்னு ஒரு பெரிய இது விழுந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு பாத்திரம் கபோர்டு வந்து டம்மால் விழுந்ததுன்னு வச்சுக்க, உனக்கு கேட்கவே கேட்காது, கரெக்டா? வாசல்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, ஆனா நீ இங்க ப்ராசஸர் இஸ் சோ இன்வால்வ், இதான் கேக்குமா, என்ன இது உள்ள பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கே, எல்லாம் 1000 பேர் வெளில கூடியிருக்காங்க, நீ மாட்டுக்கு, ஆமா யூ ஆர் சோ இன்வால்வ், யூ ஆர் கம்ப்ளீட்லி அண்டர் தட் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ராசஸர், தேர் வாஸ் நோ ரக்ஷனா அட் ஆல் during that span of time, there was no yokesh at all. அப்படி அந்த கணக்கோ அந்த மேக்ஸோ அந்த கெமிஸ்ட்ரியோ அது ஒன்றுத்த தவிர நீ இல்லவே இல்லை, நீயே இல்லைம்மா, அப்புறமா தானே ஆக்சிடென்ட்டு, அப்புறமா தானே சவுண்டு, புரியுதா? அப்புறமா தானே அம்மா வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு அவங்க கேட்டதெல்லாம் காதில் விழவே விழாது, ஓகேவா? ஸோ ப்ராசஸர் வந்து ஃபோக்கஸ் அட்டென்ஷன், இது வந்து
அப்படியே வந்து அதுவாகவே இருக்கும், அந்த ப்ராஜெக்டாகவே எல்லாமே பிளேஃபுல்னஸில். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த மொபைலில் வந்து இதெல்லாம் தனித்தனி இடத்துல வச்சுருப்பாங்க, ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே ஒரே ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸில் நடக்கும், தெரியுமா? அதுதான் நம்மளுடைய இந்த இந்த ஃபிசிக்கல் பாடியாக பிறந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த இந்த இந்த இன்னர் சேம்பர்ஸாக இருக்கிற இந்த கண்ட்ரோலிங் சாஃப்ட்வேர் என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து ஆக்சுவலி டிமைன்லேயே அது தெரியாது உங்களுக்கு, அதுக்கு ஒரு பீரியட் வரும், அதெல்லாம் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், புரியுதா? அதுக்கு சொல்லி கொடுக்குற காலம் வரும், இதில் ஆரம்பிங்க ஆனால், புரியுதா? இந்த இடத்துல வந்து ப்ராசஸர் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இந்த ப்ராசஸர் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த ப்ராசஸில் இருக்கும் பொழுது நீ வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில் சாப்டர் பை சாப்டர் போகிற, மொத்தத்தை என்ன பண்ணுற, ஹோலிஸ்டிக்காக பாரு, இன்வால்மெண்ட்டோட பாரு, கெமிஸ்ட்ரியை மொத்தமாக பிரிச்சுக்கோ. எவ்வளோ மேஜர் செக்மெண்ட்டாக பிரிக்க முடியுமோ பிரி, சரி 25 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 25 சாப்டர்ஸை 5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோ, புரியுதா? 5 செக்மெண்ட்டாக, அது கிரேடேஷனில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 5, செகண்ட் 5, தேர்ட் 5, 5 5 அப்படி பிரிச்சுக்கோ. 5 செக்மெண்ட்டையும் வந்து ஹோலிஸ்டிக்காக ப்ராசஸ் பண்ணுறது, புரியுதா? அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க்டாக இருக்கும், இதை தொட்டால் அது ஃபுல்லாக வரும், ஃபஸ்ட்டு சாப்டர் வரும், ஃபோர்த்து சாப்டரில் எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு சாப்டர் ஞாபகம் வரும், ஃபஸ்ட்டு சாப்டர் தொடும்பொழுதே ஃபுல்லாக நீ மாஸ்டர் பண்ண போயிரு, ஃபஸ்ட்டு சாப்டரை பார்க்கும்பொழுதே ஃபஸ்ட்டு சாப்டர் 23rd சாப்டரோட எப்படி இன்வால்வ் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிடும், கரெக்டா? மொத்த நெட்வொர்க்கும் தெரியுமா இல்லையா? அதுனா நெட்வொர்க் நெட்வொர்க்ன்றாங்க அவங்க ஐடியில், நெட்வொர்க்கினோட மேப் உங்ககிட்ட இருக்கும்ல, கெமிஸ்ட்ரியினுடைய கம்ப்ளீட் ஜியோகிராபிக்கல் மேப்பிங் நெட்வொர்க் ஃபுல்லா இந்த ப்ராசஸிங்குள்ள வந்து நிற்கும். ஆனா நீ வந்து ஒன்னுத்த படிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும் போது 25th பத்தி நினைக்க கூடாது, செகண்டை பத்தி கூட நினைக்க கூடாது, ஃபர்ஸ்ட ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மயமாவே இருப்ப, சோ இன்வால்வ்டு வித் திஸ் ப்ராசஸர் ஃபுல்லா மாறிடும். அப்புறம் அதுவே வந்து மைண்ட் ஸ்பேஸ்ல அலர்ட் பண்ணிட்டே போகும். அது எல்லாம் எப்படி நடக்கிறதுன்றதை வந்து விளக்குறது வந்து ரொம்ப கஷ்டம், ஆனா அது பண்றது ஈஸி, சரியா? இப்ப என்ன ஆகும், மூணாவது ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் தான் வந்து அந்த எம்டினஸ் எம்டி ஆஃப் ஆல் த டிஸ்க். இப்ப வந்து இந்த 20 MB ஒரு ஒரு கேமை டவுன்லோட் பண்றோம்னா ஸ்டோரேஜ் காலியா இருக்கணும், ப்ராசஸர் ஸ்பீடு ஃபுல்லுல இருக்கணும், வேற எதுலயும் அது இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது. இதுவும் வந்து உங்களுடைய டிரைவரும் வந்து இது ஒண்ணுத்தான் பண்ணிட்டு இருக்கணும். டிரைவரை இன்னும் மீதி 10 ஆபரேஷனுக்கும் சுவிச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், முதல் ஆபரேஷன் ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்புறம் ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து 2 GB தான் இருக்கு வச்சுக்கோ, 2 GB ஒரு 20 MB ஒன்னு டவுன்லோட் பண்றது, அந்த சைடு ஒரு 30 MB டவுன்லோட் பண்றது, இன்னொன்றத்துல ஒரு 80 MB டவுன்லோட் பண்றது, எல்லாத்தையும் ஆன் பண்ணனா எதுவுமே இறங்காது, எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் வந்த பாடு இல்ல, கரெக்டா? இது அந்த காலம். ஆனா இந்த இன்னர் டேப்பிங்ல எல்லாமே நடக்கும், ஆனா ஆனாலும் நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் தான், ஒரு இதுதான், கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு போனோம். ஒரு நல்ல பசிச்ச மாடு மொத்த தோட்டத்தையும் மேப் பண்ணிடும், ஆனால் இங்கேருந்து ஆரம்பிக்கும், கரெக்டா? பக்கத்தில் இருக்கிற புல்ல சரக்கு 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 சரக்குன்னு சாப்பிடும். பார்க்கும்போது இது ஒரு அளவுக்கு இதாக வச்சுன்னா அங்கே நிறைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட பிறகு மொத்தத்தையும் திருப்பி கொண்டு வந்து மாஸ்டிகேட்டிங் சொல்லுவாங்க, என்னது அது பேர் தமிழ்ல என்ன சொல்லுது, அசை போடுறது, அசை போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே அசை போட்டுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுதான் ரோபஸ்டாக ஹெல்த்தியாக இருக்கும், மிருகம்னே பேர். ஆனால் அது என்ன சாப்பிடுது, புல்லை சாப்பிடுது, புரியுதா? ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இது வந்து பயோசிஸ்டம் மாதிரி, திஸ் இஸ் நாட் கம்ப்யூட்டர், திஸ் இஸ் நாட் லேப்டாப், வாட் ஐம் டாக்கிங் இஸ் அவர் செல்ஸ். உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இடம் வந்து டிரைவர் இருக்கிற இடம், அது வந்து ஃபுல் ஆஃப் இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ப்ராசஸர், அது இன்டலெக்டில் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. மூணாவது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மைண்டு, அதில் ஃபுல்லாக வந்து 849 கோடிக்கு மேலே அது கொள்ளுக்கும், ஏன்னா இன்ஃபினிட்டி தான் அதனுடைய கெப்பாசிட்டி. அதனால தான் இவங்க 100 வச்சுருக்காங்க, இந்த 100 நீங்கள் எப்போ உடச்சிருவீங்க, அதனால தான் இன்னைக்கே முடிஞ்சிடும் உன்னுடைய சப்ஜெக்டை 12ஆம் தேதிக்கு முன்னாடி, நாளைக்கு ஒரு ரிஹர்சல் ஃபுல்லாக, பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோ, ரேண்டமாக எப்படி போட்டாலும் பால் அடிக்கிற மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கோ, இன்றைக்கி ரெடி பண்ணிவிடு ஃபஸ்ட்டு, புரியுதா? தைரியமாக பண்ணு, எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை கால் பண்ணு, ஏதானும் சந்தேகம் இருந்ததுன்னா இது திருப்பி நல்லா விளங்கிண்டியா ஃபஸ்ட்டு, ஆ நல்லா புரிஞ்சுதா?
மூணு தான் இந்த ஜிஆர்பிக்கு, இதுதான் ஜிஆர்பி டெக்னிக். சரி, இதை பண்றதை இப்ப சொல்றேன். இதுக்கு இது இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஒபீனியன்லெஸ்ஸா இருக்கணும். ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ஒரே ஒரே ஒரு விஷயத்த ஃபுல்லா அதுலேயே இருக்கு. யூ ஆர் டுவெல்லிங் இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அட் எ கிவன் மொமெண்ட். அதுதான் உன்னுடைய ப்ராசஸரை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு. மூணாவது என்ன, அது மூலமா வர டேட்டாவை அந்த மைண்ட் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கணும்னா மூணுமே ஃப்ரீயா இருக்கணும்ல. அந்த ஃப்ரீ பண்றத அந்த ஃபங்க்ஷனை மாத்திரம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ரீயிங் ஃபங்க்ஷன், எரேசிங் ஃபங்க்ஷன், டிலீட்டிங் ஃபங்க்ஷன், இதுதான் நம்ம ஓயாம பண்ணிட்டு இருக்கணும். அது பேர் என்ன, அந்த ஓப்பன்னஸ்ல இருக்கிறது. இங்க வந்து டிரைவர் ஓப்பனா இருக்கணும், ப்ராசஸர் ஓப்பனா இருக்கணும், ரெடி டு டூ எனி ஆக்ஷன், ஸ்பேஸுக்கு போறது கூட ரெடியா இருக்கணும். இது வந்து மைண்டும் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கணும், எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும், எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும். நீ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு டென்ஷனா எடுக்கணும், ஐயோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது அப்படியே அந்த தாட்ல இருக்கேன், ஐயோ உள்ள நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா எனக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடும், யாரும் பேசாதீங்க, இதெல்லாம் கிடையாது. புரியுதா? தழும்பவே தழும்பாது, உடையவே உடையாது, ராக் மெமரியா போய் உள்ள உட்காந்துரும். இது மூணும் எம்டியா இருக்கிறது இல்ல. அந்த எம்டி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றத இப்ப நீ லைவ் டெமோவா பண்ணிடுவோம். என்ன பண்ணணும், நீங்க ஜஸ்ட் கண்ண முடிக்கோங்க, ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸ். நீ குடிச்சுக்கோ, நான் பேசினே உனக்கு தாங்க எடுக்கிறது. இதுக்கு வந்து எம்டியா வச்சுக்கோ. எம்டியா வச்சுக்கிறதுன்றது என்ன, ஜஸ்ட் கண்ண முடிக்கிற, நீ வந்து ரக்ஷனாவே இல்லை, பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்டே இல்லை, பரீட்சையே அங்கே இல்லை, அதுதான் நம்ம ஓப்பன் ஃபீல்டு. கரெக்டா? நீ யோகேஷே இல்லை, செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டே கிடையாது, எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலை, அதுதானே ஓப்பன்னஸ். அதுதானே சொன்னேன், இப்போ நோ ஒபீனியன்ஸ் அப்படின்னா என்ன, நோ தாட்ஸ், நோ வீடியோ இன்சைட், நோ ஃபியர். ஃபியர் கூட ஒரு வீடியோவா இல்லையா, ஐயோ அவ இவ்வளோ வாங்கிட்டா, அவ இவ்வளோ வாங்கிட்டா, அவ இவ்வளவு நேரம் படிச்சிருக்கா, அவன் நேத்திராது இல்லாமல் படிச்சாலும் தூங்கலையா. நோ ஸ்டேட்மெண்ட்ஸ், நோ கம்பாரிசன்ஸ், நீயே இல்லைம்மா, அவங்க எங்க வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் எம்டிங் இன் ஆல் த பிளேஸ், தாட் லெவல்ல, ஃபீலிங் லெவல்ல, உள்ளுக்குள்ள கம்பாரிசன் லெவல்ல, எந்த லெவல்லையும் ரக்ஷனா இல்லை, எக்ஸாம் இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை, அதில் 100% ஜெயிச்சு அப்படியே இந்த போட்டியில் நெருக்கடியிலலாம் நிற்கிறது இல்லை. ஏன்னா எல்லாம் அபண்டண்ட்டாக இருக்கிற இடம் அது, அந்த இடத்த இப்படிலாம் போட்டு தான் நமக்கு எடுத்துட்டோம். அதை ஆப்போசிட் ப்ராசஸ்ஸை இப்போ பண்ணுறீங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு நீ ரக்ஷனாவே இல்லை. அவளுக்கு தனியாக ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு எழுத போகிறவளா அவள் இல்லவே இல்லை. ரக்ஷனாவே இல்லைன்னா அப்புறமா தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேட்டை வந்து ஜஸ்ட் 1 மினிட்ல கொண்டு வந்துடலாம்ல, இல்லை என்ன, அது ஆல்ரெடி எம்டியாக தான் இருக்கு. நம்ம தான் ஒப்பீனியன்ஸ் வந்து பயமுறுத்துது, தாட்ஸ் வந்து பயமுறுத்துது, அப்புறம் அந்த கம்பேரிசன்ஸ் வந்து நிறைய பேரை காமிக்குது. இதுதான் இதெல்லாம் பயமுறுத்துது, இந்த எந்த பயமும் கிடையாது. அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஒரு 2 மினிட்ஸ் கண்ண முடிக்குங்க. கண்ணை முடிந்து எப்பவுமே படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கண்ணை முடிக்குங்க. கண்ணை முடிந்து இப்போ பண்ணுங்க, பண்ண ஆரம்பிங்க, கண்ண முடிக்குங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். நல்லா நிமிந்துக்கோங்க. தலை மாத்திரம் சாய்க்காதீங்க, அவ்வளோதான். ஜாலியாக இந்த மாதிரி சோஃபாலையும் உட்காந்துக்கலாம். உட்காந்து நீங்கள் மட்டுக்க உட்கார இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துலயே புக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், சாப்டரை பற்றி யோசனை கிடையாது, புக்ஸ் இருக்கட்டும். கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மில்லியன் ப்ராஜெக்ட்ஸ். புரியுதா? நீ வந்து அது கிடையாது, நீ ரக்ஷனாவே கிடையாது, அது படிக்க போறவளே கிடையாது, அப்படி இருக்கணும். அதுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, பரீட்சை எழுத போறவளே கிடையாது, அப்படி இருக்கணும். புரியுதா? எக்ஸாம் ஹாலில் நுழையும்போதே இப்படி இருக்கணும், ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி, பார்த்தோன்னே வந்துடும். புரியுதா? இங்கே எம்டியாக இருந்தேன்னா உள்ளே வரும் அங்கே. இப்போ அந்த மாதிரி பண்ணு, கண்ணை முடிக்கும், வெறுமை பாரு. நீங்கள் கூட கண்ணடி கேட்டுடுங்க, நீங்கள் கூட பண்ணுங்க, இல்லை இதில் வேணால் பண்ணலாம், நீங்கள் வந்து இதில் பண்ணுங்க. உள்ளே வந்து அந்த ஆள்கட் கிடையாது, கண்ணை முடிக்கும், உள்ளே ரக்ஷனா கிடையாது, யோகேஷ் கிடையாது, இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எம்டியாக இருக்கு. ப்ராசஸர்னு சொல்கிற இன்டலெக்ட், புத்தி, தட் விச் அட்டன்ட்ஸ் எவ்ரி திங், தட் விச் இஸ் ஃபுல் ஆஃப் அட்டென்ஷன், இட் இஸ் நாட் டெப்ளாய்டு எனிவேர், எங்கேயும் யூஸே பண்ணல, அதுவும் எம்டியாக கிடக்கு. உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லை அட்டன் பண்ணுறதுக்கு, அதனால அட்டென்ஷன் பூரா எம்டியாக இருக்குது.
ஸ்டோரேஜ் பூ ஸ்பேஸ் பூரா எம்டியாக இருக்குது, வாழணும் கிடையாதுங்க, நீங்கள் பண்ண வேண்டியது. அப்புறம் நாட்டம் பூரா ஓப்பனாக இருக்குது, வாழணும் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை 1.5 மாதம் 1.5 வருஷம் ஒன்றரை வயசு குழந்தை மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கு தான் அது குழந்தை, அவங்களெலாம் கொஞ்சிட்டு போகிறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணது, உங்கள்கிட்ட இடம் பிடிக்கலாமட்ட. ஆனால் நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து எம்டியாக இருந்து தொடவே இல்லை, நீங்கள் மாட்டுக்கு இருக்கீங்க. அது ஒரு ஸ்டில்னஸ் மாதிரி இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி என்னமோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு இருட்டு மாதிரி இருக்கும். அது வெளிச்சமோ இருட்டோ அதை பற்றி கூட ஒப்பீனியன் கிடையாது, வேறு மாதிரி இருக்கீங்க. உள்ளமாக கண்ணத்துறங்க இப்போ வந்து கம்ப்ளீட்லி யுவர் நியூ யுவர் இதில் வந்து 100% இன்வால்மெண்ட்டில் எம்டியாக இருக்குது. செப்பரேட் ப்ராஜெக்ட் இல்லை, ஃபுல்லாக இருக்கீங்க. அப்புறம் செப்பரேட் ப்ராசஸர் இல்லை, இன்டலெக்ட் இஸ் வித் ஃபுல் அட்டென்டிவிட்டி, கரெக்டா? அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் எதுவும் ஆக்குப்பை பண்ணல. மூணாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, டு எக்ஸ்பிளைன் ஐ ஹவ் டு புட் இட் இன் ஸ்டேஜஸ், கரெக்டா? 1, 2, 3 போடுறாரு. ஆனால் ஆக்சுவலாக எல்லாம் ஒரு புள்ளியில் இந்த 2 நிமிஷமும் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்கள் கெமிஸ்ட்ரி புத்தகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீ மட்டும் போய் உட்காந்து, அதான் இதே மாதிரி தான், இந்த மூணுத்தை வந்து எப்போ ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று ஒரு பேஜ் அப்படி பார்த்துக்கிட்டே போகிற, படி, ஃபுல்லாக அட்டன் பண்ண, அது தானாக உள்ளே போவோம், புரியுதா? இந்த மாதிரி பண்ணிட்டு உனக்கு வந்து சப்போஸ் ஒரு சாப்டர் கண்டெயின்ஸ் 10 pages, 10 pages ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அப்படியே வாங்கிக்கோ, அப்படியே பா. இப்போ வந்து மூணு இடமும் காலியாக இருக்கிறதுனால நீ அதை படிச்சுக்கிட்டே போகும்போது வாயை விட்டு படிப்பியோ மனசால படிப்பியோ உன்னுடைய சுபாவம் எப்படியோ ஆனால் மூணு இடமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிசீவ் பண்ணோம், புரியுதா? ரிசீவ் பண்ணோம், கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம், சைலன்ஸில் கிராஸ் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து அட்டென்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால வெளி சத்தமே போகாது, உங்கள் சப்ஜெக்ட் மாத்திரம்தான் போய்ட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. 10 நிமிஷம் பண்ணிவிட்டு திருப்பி 2 மினிட்ஸு எம்டி பண்ணிவிட்டு உட்காருங்க, புரியுதா? நான் இப்போ பண்ணதில்லை, அதே தான் மூணு ஸ்டேஜஸ்லையும் எம்டி பண்ணிவிட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டு படித்தது அத்தனையும் அந்த பேஜஸ் முதற்கொண்டு எல்லாம் ஞாபகம் வரும், எந்த இடத்துல கமா இருந்தது, எந்த இடத்துல பேஜில் வந்து பேஜ் மார்க் இருந்தது, எல்லாமே வரும். ஃபுல் ஸ்டாப்பு கமா பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லேருந்து எல்லாம் வரும். வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், தனியாக புது ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க, புக்கை நகர்த்தி வச்சுருங்க. 10 நிமிஷம் படிக்கிறீங்க, அரை மணி நேரம் படிக்கிறீங்க, அது உங்கள் கெப்பாசிட்டி, புரியுதா? இது பண்ணிட்ட பிறகு பண்ணி அதை முடித்த பிறகு திருப்பி 2 மினிட்ஸ் இந்த மாதிரி சைலண்டாக கண்ணை போட்டுட்டு ஃபுல்லாக வெர்பேட்டிம் யூ ப்ரெசன்ட் இட், அந்த உள்ளே இருக்கிற இமே மிரர்லேருந்து வரும், எல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷம் நீ போகிறார் இல்லை, ஒவ்வொரு நேனோ செகண்டும் போயிட்டு இருப்பல, அது எல்லாம் உள்ளே அப்படியே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன டிலீட் ஆன இன்வால்மெண்ட்டு, எம்டியாக இருக்கிற ப்ராசஸர், எம்டியாக இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மூணுத்துலேயும் ஃபுல்லாக அது அந்த 10 நிமிஷம் கண்டென்ட் இருக்கும். பிக்டோரியலாக வீடியோகிராஃபிக்காக ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி இருக்கும். திருப்பி 2 நிமிஷம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு லைனாக எழுதிட்டே போங்க. நீங்கள் படித்த அந்த ஆரம்ப லைன்லேருந்து எழுதிக்கிட்டே ப்ரெசன்ட் ரீப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே போங்க. அதனுடைய சாரமும் போயிருக்கும், ப்ரெசன்டேஷனும் எப்படி 100% வருதான்னு பாருங்கள். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணு, ஓகே? பண்ண முடியுமா? அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது, ஃபேட்டிக் இருக்காது. நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் எப்படின்னா டிலீட் பண்ணாமையே போயிட்டுருக்கு, மேலே மேலே, அப்புறம் ஓவர் ரைட் பண்ணுமான்னு கேட்குது, அது ஸ்கிப் பண்ணணுமா ரீப்ளேஸ் பண்ணணுமா இப்படிலாம் கேட்குது உங்களை. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை, இது இப்போ ஓவர் ரைட் பண்ணணுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்கறதில்ல, போட்டு போட்டு நொகுறீங்க அதை, புரியுதா? இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போ எல்லாமே உங்கள் உடம்பை தாண்டி, இது வந்து பிரெயின் கிடையாது, இது மைண்டு. அது அது மைண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்பேஸ் மாதிரி இருக்குமா, வெளியில இருக்கு. இப்போ ஸ்பேஸ் வெளில இருக்கு, என்னோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, செல்லு ஊடேவும் இருக்கு, வால்ஸ்லையும் இருக்கு, கரெக்டா? இன்னராகவும் ஸ்பேஸ் இருக்கு, வால்ஸ்லையும் ஸ்பேஸ் இருக்கு, வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்கு, மொத்தமாக உடம்புக்கு வெளியிலையும் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸை எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது இல்லை,
அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது திருப்பி வேற வேலை பண்ணும் போது இது இது வந்து டிஸ்டர்பே பண்ணாது. நீங்க பிசிக்ஸ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கெமிஸ்ட்ரி கிளாஸ் நடக்கிறது, உடனே வந்து கெமிஸ்ட் பிசிக்ஸ் கிளாஸ்னோட மெமரி வந்து இப்ப வந்து கிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டா? இப்போதான் பண்ணுவாங்க இது வந்து, இப்போ இவங்க வந்து கெமிஸ்ட்ரி நடத்துறாங்க ஆனால் பிசிக்ஸ்லேயும் இதே பாயிண்ட் வந்தது அப்படின்னு கிளாஷ்லாம் ஆகும். இப்போ எதாவது அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்தந்த ஷெல்ஃபில் உட்காந்துட்டு இருக்கோம், எம்டியாகவே உட்காந்துட்டு இருக்கோம், 100%. அதாவது கம்ப்ளீட் எம்டிங் இஸ் டோட்டல் மெமரி, இதுதான் தாரக மந்திரம், தெரிஞ்சுக்கோ, புரியுதா? ஃபுல் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஃபுல் மெமரி. இது வந்து இங்கே தெரியல உங்களுக்கு, சொல்லிக் கொடுக்கவும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எல்லாரும் ஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்றீங்களா இப்போ? இனிமே இப்படி படிக்கிறீங்களா? நீ ஆக்சுவலா வந்து முடிச்சிடலாம், அப்புறம் மீதி வேலைகள்லாம் கூட போய்க்காம நீ தமாஷா இரு, இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. என்ன டிலீட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், எரேசிங் ஃபங்க்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எரேசிங்னா நீ படிச்சதை எரேஸ் பண்ணல, நீன்ற அந்த இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி எண்டோட் வித் அன்லிமிட்டட் பவர், அன்லிமிட்டட் கிராஸ்பிங் பவர், அன்லிமிட்டட். இதுவும் யூஎன் யூஎல், இதுவும் யூஎல் அன்லிமிட்டட், சரியா? இதுவும் பிரசன்டிங்கும் அன்லிமிட்டட், எப்பவுமே ரெஃப்ரெஷ் பட்டன் போயிட்டே இருக்கும். ரெஃப்ரெஷ் பட்டன் என்ன, அது மட்டுக்கு அது போய் ஸ்டோர் ஆயிடுச்சுப்பா, எப்ப வேணா கரெக்டா வரும்பா. கூகுள் அப்படித்தானே வருது, சீக்வன்சியலா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய ப்ரோக்ராமர்ஸ், அந்த டேட்டாவை ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கு புதுசா போட்ட அந்த வேர்டுக்கும் டப்புன்னு ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துரும், இன்னைக்கோ 20 இயர்ஸ் பேக் போட்ட அந்த வேர்டுக்கும் கொண்டு வந்து கொடுத்துரும், கரெக்டா? பிசிக்கல் டைம்ல 20 இயர்ஸ் முன்னாடி போட்டது, இப்ப லேட்டஸ்டா போட்ட இம்ப்ரெஷனு அதுக்கு கம்ப்யூட்டருக்கு தெரியாது இல்ல, அது அங்க இருந்து தானே கொண்டு வந்துடும். நோ மேட்சிங் சர்ச் ரிசல்ட்ஸ் பிரிங்ஸ் ஒன்லி எம்டி நோ ரிசல்ட், டூ யூ மீன் திஸ் வேர்ட் அப்படின்னு கேட்குமா இல்லையா, கரெக்டா? இங்க அது ஃபால்ட்டே வராது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகேவா, பண்றீங்களா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? யூ ஹவ் காட் தி நெட் ஆஃப் லைஃப், யூ வில் வின் 100%. கன்கிராட்ஸ். எல்லா சப்ஜெக்டையும் சாப்பிட்டு போயிட்டே இருங்க, சரியா? எல்லா சப்ஜெக்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டா முடிச்சிருங்க மேக்ஸ். அப்புறம் தெரிஞ்சது தெரியாது ஒப்பீனியனே கூடாது, ஐயோ இது டஃபா, இது இந்த மெத்தட் குள்ள வருமா, சந்தேகமே படாத. அதாவது பைத்தியகாத்தனமா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே இதை பண்ணிட்டு டெலிட்டிங் ஃபங்க்ஷனை பண்ணிட்டு அங்கே போ, கிளீனா ப்ராசஸ் ஆகும், சரியா? பி கான்ஃபிடென்ட். இது கம்ப்ளீட் சக்சஸ் இல்ல, டோட்டல் சக்சஸ் இல்ல, இதுதான் மாஸ்டர், இதுதான் ரியல் மாஸ்டர். யூ ஆர் பிகம் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. That's a good way. After the teacher is going to give the word of thanks, they expect from the students for it. Anyone have one and yet be ready immediately after that. Thank you. Good morning to all. It's really great that this global session turned out to be very successful. I am here present to offer thanks to our seminar section who made this event a meaningful day for our students. First of all, I would like to thank Almighty God for this beautiful day. I would like to thank our excellent resource person, Mr. Maitreya. Sir, thank you, sir, for your valuable message. At present, our students are attached with mobile phone. You have taken a mobile phone as an example and explained to our students how to use the concentrate to study. It's really a great job. And I will, on behalf of our students, I promise that we will use the software as a
for my own and study well. Thank you, sir. Next, I would like to thank our principal sister for arranging a wonderful day for us. Thank you, sister. Next, I would like to thank our yoga master for arranging this session. Once again, I thank wonderful present here. Thank you. First of all, thank you for giving this lecture. And like Alexa told that we want to take everything as a positive and support you for our future life. Here itself, I'm going to change my life as a software, like a key method, driver, processor and storage. Like my friends, you want to change this attitude and sportiveness to for your future life. Thank you so much. First of all, thank you, sir, to give this message to us. We promise to be use it for yourself first. We experiment with this. This is for you. And crores and crores of users. Right? That will fix them also automatically. So use it for yourself first. Be anchored in this concept. Always be empty in a second. Delete everything in a second. Every past second, you should be emptying it immediately. You need not worry. See, when you attend a science class, you are not fragmented by the past mathematics class, right? For a class, the max coach. இப்போ சயின்ஸ் வந்துட்டேன் உடனே மேக்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். தனியா சயின்ஸை தனியா பாக்குறீங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரியை தனியா பாக்குறீங்க, சோசியல் ஸ்டடிஸை தனியா பாக்குறீங்க. கிளியரா அதாவது முழுமையா தனியா நீங்க புரிஞ்சுட்ட விதமா அங்க இருந்துகிட்டு இருக்க. இப்ப எப்பவுமே எப்படியா இருந்தீங்கன்னா எல்லாமே அக்காமடேட் ஆகுங்க. அதாவது இடத்துல தனியா வந்து உட்காருங்க. அதுதான் இந்த எம்டிங் ப்ராசஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மூணு இடங்களும் எப்ப மூணு இடங்களாவே இல்லை, அதுவும் மெமரி கார்டுலதான் மூணு இடம், பிசிக்கல் சயின்சஸ்லதான் மூணு இடம். நம்ம கிட்ட எவ்ரி திங் கல்பினேட்ஸ் இன் எ சிங்கிள் பாயிண்ட், இன் எ சிங்கிள் மூமெண்ட். இப்போ ரைட் நவ் ஐ எம் எம்டி. நான் உங்க லெவலுக்கு வந்ததுனாலதானே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுது. வாஸ் மை கம்யூனிகேஷன் 100%? சொல்லுங்க, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணேனா? நான் என்ன உணர்ந்து இருக்கேனோ, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேனோ அதெல்லாம் நீங்க தோந்துட்டீங்களா இல்லையா? அந்த மூணு பாயிண்டும் இப்ப இந்த மொமெண்ட் எம்டிஆர் தான். புரியுதா? அதுவே கூட அவ்வளவு பலத்தை கொடுக்கும். எதை பத்தியும், வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, மீடியா பிரச்சனை, அப்புறம் அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்திலயும் ஷைன் ஆகும். கரெக்டா? ஒவ்வொரு செகண்டும் எம்டிஇ ப்ராசஸ்ல இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் யூ வில் பி எ கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங். புரியுதா? உள்ளுக்குள்ளதானே முக்கியம், உள்ளுக்குள்ளதானே முக்கியம். அது நடக்கும். அப்ப சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே உங்ககிட்ட மிளிரும், தைரியமா இருக்கும். ஓகேவா? Shall we take leave? Yes, sir. Thank you.